முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தொலைந்த பொருளை மீட்டு தரும் பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். சில பொருட்களை எல்லாம் பத்திரமாகத்தான் வைத்திருப்போம், ஆனால் வைத்த இடத்தில் அந்த பொருள் இருக்காது. நம்மை அறியாமலே சில பொருட்களை ஒரு சில சமயங்களில் தொலைத்துவிட்டு தேடுவோம். அதிலும் குறிப்பாக தங்கம், வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்களை கூட சில பேர் தொலைத்து விடுவார்கள். பிறகு வீடு முழுவதும் தலைகீழாக புரட்டி போட்டு தேடினாலும் அந்த பொருள் கிடைக்காது. சில பேர் தங்களுடைய பைக், கார் போன்ற பொருட்களையும் தொலைத்து விடுவார்கள். போலீஸ் கேஸ் கொடுத்தும் அந்த பொருள் மீண்டும் கிடைக்காமல் கஷ்டப்படுவார்கள். சிலர் மனதிற்கு பிடித்த பொருளை தொலைத்துவிட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். இப்படி தொலைத்ததை மீண்டும் கண்டுபிடிக்கவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்களுடைய பொருளை அடுத்தவர்கள் திருடிவிட்டார்கள் என்ற சூழ்நிலை இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நிச்சயம் தொலைந்து போன பொருள்வாக கிடைக்கும். காலையில் தூங்கி எழுந்தவுடன் மனது எந்த கவலையும் பற்றி யோசிக்காமல் தெளிவாக இருக்கும் அல்லவா? அந்த சமயத்தில் உங்களுடைய பொருள் மீண்டும் கிடைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இந்த வார்த்தையை சொல்லுங்கள். அதாவது கிரைஸ்டல் ரீச், கிரைஸ்டல் ரீச், கிரைஸ்டல் ரீச். இதுதான் அந்த வார்த்தை. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கிறேன், பாருங்கள். தொலைந்த பொருட்கள் மீண்டும் என் கைக்கு வர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கிரைஸ்டல் ரீச் என்ற வார்த்தையை சொல்லுங்கள். இத்தனை முறைத்தான் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்ற எந்த கணக்கும் கிடையாது. 10 முறை சொல்லலாம், 20 முறை சொல்லலாம், எத்தனை முறை வேண்டும் என்றாலும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். தொலைந்த பொருள் சீக்கிரம் கிடைக்க வேண்டும் என்று பிரபஞ்சத்திடம் வேண்டுதல் வைத்துக் கொள்ளுங்கள். தினமும் இந்த வார்த்தையை சொல்லும் இப்போது நிச்சயமாக நீங்கள் தொலைந்த பொருளை திரும்பவும் மீட்டெடுக்கலாம் என்பது நம்பிக்கையாக சொல்லப்பட்டு உள்ளது. இது ஒரு பரிகாரமாக இருந்தாலும் இன்னொரு பரிகாரத்தையும் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இது முழுக்க முழுக்க ஆன்மீக ரீதியான பரிகாரம். பூஜை அறையில் ஒரு சிகப்பு துணியில் ஒரு தேங்காயை வைத்து 1 ரூபாய் நாணயத்தை வைத்து கட்டிவிடுங்கள். இந்த முடிச்சை பூஜை அறையிலே வைத்து ஹனுமானை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளவும். தொலைந்த பொருள் மீண்டும் கிடைக்க வேண்டும் என்ற வேண்டுதலை வையுங்கள். இப்படி செய்தால் 3 நாட்களில் நீங்கள் தொலைந்த பொருட்கள் மீண்டும் உங்கள் கையை வந்து சேரும் என்பது நம்பிக்கை. 3 நாட்களுக்கு பிறகு உங்களுடைய தொலைந்த பொருள் கிடைக்கவில்லை என்றால் இந்த தேங்காயை கொண்டு போய் ஹனுமன் கோவிலில் சிதறு தேங்காய் உடைத்துவிட்டு அந்த 1 ரூபாயை உண்டியலில் போட்டுவிட்டு தொலைந்த பொருளை திரும்பவும் மீட்டு கொடுத்து விடு என்று ஹனுமன் கோவிலில் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இப்படி செய்தால் நிச்சயம் நீங்கள் தொலைந்த பொருள் மீண்டும் மீண்டும் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கையாக சொல்லப்பட்டு உள்ளது. உங்களுக்கு பிடித்த பொருட்கள் அல்லது விலை மதிக்க முடியாத பொருட்கள் ஏதாவது தொலைந்து போயிருந்தால் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறவும் என்று இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.